Guys, welcome back to Gaming Talk Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபன் மேட்ச் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபன் மேட்ச் போடுவோம் அப்படின்றது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிப்பேன். இது வந்து அர்ஜுன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான், நான் பேசுறது மட்டும் நான் செய்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிப்பேன் அஞ்சு நாலுடியோ வந்து நாலுடியோ இருக்காங்க. அவங்க வந்து என்னை வெறித்தனமாக தேடுவாங்க. தேடி யார் வந்து என்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நாலுடியோ யார் என்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நான் அர்ஜுனோட டீம்மேட்டாக தான் போயிருக்கேன். இப்போ அர்ஜுன் தான் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அவன் தான் இந்த விளாண்டு அப்படியே போட்டிருக்கான். ஓகே கைஸ், நாங்கள் வந்து கிளாக் டவர்லாம் எல்லாம் இறங்கலாம்னு நினச்சோம். ஓகே, ஆனால் கிளாக் டவர் வந்து தூரமாக இருந்துச்சு ஃப்ளைட் போகிற இடத்தோட. சரி, நாங்கள் சொல்லிட்டோம் கிளாக் டவர்லாம் வேணாண்டா, இறங்க முடியாது, ஆளுக்கு எங்கே வேணால் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே கைஸ், கஷ்டப்பட்டு ஒரு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கிளாரிட்டி மொக்கையாக இருந்தால் மொக்கையாக தான் லேஸாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, கஷ்டப்பட்டு எல்லாவனையும் கூப்பிட்டு என்னென்னமோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா தெய்வ குத்தமாக ஆகிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோம்லாம் ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் எல்லோருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 400% வச்சுட்டான் போல். செம்ம ஸ்பீடாக போகுது. நாங்கள் பிளான் பண்ணி தான் வச்சோம், 400% தான் நினைக்கிறேன். ஆமாம், 400%. அப்புறம் ஜம்பிங் ஸ்பீடும் அதிகமாக தான் வச்சுருக்கோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே EP 200. அப்புறம் வெஹிக்கல்ஸ் வந்து நோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஓகே ஓடிக்கொண்டிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணணும், பிளான்டேஷனில் சும்மா ஒரு லூட் தேடிட்டுருக்கேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பது, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தெய்வ குத்தம்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, இது வரைக்கும் கண்ணுக்கு எவனும் சிக்கலை. என் டியோ நான் தான் ஃபோன் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணுறியாண்டான்னு கேட்க ஃபோன் பண்ணேன் கைஸ். ஓகே ஓகே, கடுப்பாயிட்டாப்ல ஃபோன் போட்டதுக்கு. டே, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குடா, ஹவு டேர் யூ புட் ஃபோன், ஹா உன்னை விட மாட்டேன்டா, மாவனை கையில் சிக்கின உன்னை கொண்டுருவேன்டா அப்படின்னு சொன்னான். ஓகே ஓகே, சும்மா அவர் எவனாச்சு கண்ணில் தெரிவானா அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்காரு. ஓகே கைஸ், கிளாரிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், அவ்வளோவா நல்லா தெரியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த டீமில் வந்து 10 பேர், அதாவது எங்கள் நாங்கள் வந்து ஒரு டியோ, அப்புறம் எங்களை தவிர வந்து 4 டியோ வந்திருக்காங்க. ஓகே, செம செம. ஓகே, கிளாக் டவரில் என்னாச்சு இறங்கியிருக்கானா அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. கிளாக் டவரில் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. குச்சி குச்சி எந்திக்காரு, ஏது குச்சி குச்சி எந்திக்காரு தெரில, சொல்லியாச்சு, ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே ஓகே, அடிக்க மாட்டாங்க, ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எல்லா கிளாக் டவர்லாம் இருக்காங்க, வேற எங்கேயோ இறங்கி இப்போ கிளாக் டவருக்கு வந்திருக்காங்க. ஓகே ஓகே, குட் குட். ஓகே, இவங்க நல்லா விளாண்டுட்டுருக்காங்க. நான் என்னடானா பிளான்டேஷனில் லூட் தேடிட்டுருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா நான் 600 மீட்டருக்கு மேலேயே டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். ஓகே ஓகே, இவன் வந்து குச்சி குஞ்சு எழுந்திரான்னு தெரில. ஓகே, ஒரு டவுட்டு தான், அடிச்சு போடுவாங்களோன்ட்டு. ஓகே, டேய் போதுண்டா, குச்சி குச்சி எழுந்தது. ஓகே கைஸ், நான் வந்து பிளான்டேஷன்லாம் இறங்க முன்னாடியே முடிவு பண்ணி தான் அங்கே இறங்கியிருக்கேன் கைஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோக்கு கைஸ் வந்து லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 200 வியூஸ் ஆச்சு கூட்டுங்க கைஸ். ஓகே, இன்றைக்கி வந்து மண்டே, அடுத்த மண்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஃபன் மேட்ச்சும் இருக்கும். ஓகே, ஏன்டா அப்போ ஃபால் டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபால் டேமேஜ்னும் கொடுத்துருக்கோம். கீழே விழுந்தால் பில்டிங்லேருந்து கீழே விழுந்தாலும் டேமேஜ்லாம் போகாது. ஓகே கைஸ், 10 பேர் இங்கே தான் இருக்காங்க, 7-8 பேர் இங்கே தான் இருக்காங்க. இது 2 பேரும் எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, எல்லாமே எங்கேயா இருக்காங்க, சரியா என்னன்னு கணிக்க முடில, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, இவர் சும்மா பொழுது போகணுட்டு கிரனேட் எடுத்து விளாண்டுட்டுருக்காரு. நான் பிளான்டேஷன்லாம் சுற்றிட்டுருப்பேன், கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வருவேன் பிளான்டேஷன்லேருந்து. ஓகே, எல்லோரும் தேட கிளம்பிட்டாங்க என்னையே, என்னை எங்கடா இருக்கான்ட்டு தேட கிளம்பிட்டாங்க. இவர் மட்டும், இவர் கிளாக் டவரில் இருந்து பார்க்குறாரு, சும்மா பார்த்துட்ருக்காரு. இவர் பொழுது போகணுன்ட்டு
சும்மா கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் அடித்து நொறுக்கிறாரு. கே ஓகே சம. கட்டானாக்கு சோயின் லபி ஸ்கின்லாம் வச்சுருக்காரு. ஓகே மாசு. ஓகே காய்ஸ், அடுத்து வந்து நான் என்ன ஃபன் மேட்ச்க்கு வந்து என்ன டாப்பிக்கு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் சொல்கிறத அப்படியே பண்ணுறோம். நீங்கள் கீழே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஐடியா ஃபுல்லாக இது பண்ணுறோம். கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இது பண்ணணும், கன்ஃபார்மாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். என்ன அடுத்து என்ன ஃபன் மேட்ச் போகலான்ட்டு நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை, கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அதை ஓகே கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன அடுத்து என்ன ரூம் மேட்ச் வேணுன்றது. ஓகே கைஸ், வேறு லெவலில் இருக்குது மேட்ச்சு. எவனையும் அடிக்கலை இது வரைக்கும், சொன்ன மாதிரியே போயிட்டுருக்கு, பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் என்னை வெறித்தனமாக தேடிட்டுருக்காங்க. நான் என்னென்னா அதே இடத்துல பிளான்டேஷனில் தான் இருக்கேன். பிளான்டேஷன் வச்சு பிளான்டேஷனை விட்டு கொஞ்சம் விலகி வந்துட்டேன். இது ஒன்றும் ஃபார்வர்ட் பண்ணதெல்லாம் இல்லை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபார்வர்ட் பண்ணதெல்லாம் கிடையாது, அது வந்து மூமெண்ட் ஸ்பீடு வந்து 400% வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எதுக்கு இவங்க க்ளூவாலெலாம் போடு, சும்மா பொழுது போடன்ட்டு அன்லிமிட்டெட் க்ளூவால் அதனால் இப்படி பண்ணுறாங்க. இவர் ஒரு டவுட்டு அர்ஜுனுக்கு, குச்சி குச்சி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு பார்க்குறே. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். இது வந்து யார், நம்ம சானு. சரியா சரியா போயா, நீங்கள் குச்சி குச்சி எந்திச்சது போதும். நான் எங்கன்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தேன் சரியா பார்க்கலையா, சரி சரி பிளான்டேஷன்லாம் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த ஃபன் மேட்ச்சை கடைசி வரைக்கும் பாருங்கள், உண்மையிலே ஃபன்னாக தான் அமைஞ்சிருவோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே காய்ஸ், ஒரு எது குச்சி குச்சி பார்க்க தெரில, சும்மா பொழுது போலன்ட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. நம்மளை எவனும் இன்னும் கண்டே பிடிக்கலை. இந்த நேரத்துலலாம் ஒருத்தர் பார்த்தான், நான் வந்து அவனை லேசாக அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன், ரெண்டு பேர் இருந்ததுனால நான் வந்து லேசாக அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன்னா, என்னை வந்து ஓடி வந்ததுனால தப்பிச்சிட்டானுங்க. சி தப்பிச்சிட்டேன், தப்பிச்சிட்டானுங்க இல்லை அவன் தப்பிச்சேன். இப்போ 200 மீட்டர்லாம் இருக்கேன், 200 மீட்டர் தூரத்துலலாம் இருக்கேன் அர்ஜுனோட. அர்ஜுன்னா என் பக்கத்தில் வந்துட்டார் என்னடா நடக்குதுன்ட்டு பார்க்க. திடீர்னு பார்த்தா நான் வாட்டி என் வழியில் இருக்கேன், அவர் அவர் வாட்டிக்கு என்னை தேடி வந்துட்டார். சரி என்னமோ சொல்ல வராரு அப்படின்ட்டு வந்தேன், அவர் பக்கத்தில் நானும் வந்துட்டேன். ஜிப்லைனில் ஏறி வராரு. ஓகே காய்ஸ், இதுவரைக்கும் ஒழுங்காக ரூல்ஸ் படி கரெக்டாக போயிட்டுருந்துச்சு மேட்ச்சு, என்னை தேடுறதா கரெக்டாக போயிட்டுருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குழச்சி விட்ருவான், மேட்ச்சை குழச்சி விட்ருவான். எல்லா மேட்ச்லேயும் ஒருத்தன் குழச்சி விட்றவன் தான் இருப்பான், அவ்வளோலாம் குழச்சி விட மாட்டான். ஆனால் ஒருத்தனை வந்து அவன் கொன்றுவான், எது கொண்டான்னே தெரில. லூசுப்பாய அவன்கிட்ட என் கையில் கடிச்சான். ஓகே, அவனை இன்வைட் பண்ணியிருக்கக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தனை கொன்றுவான், அவன் எது கொண்டானே தெரியாம மாதிரி கொன்றுவான். அவன் கொன்னதுனால மற்றவங்களும் ஆரம்பிச்சுருவாங்க. இதோ இவன் தான், இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கான்ல, டேய் கருப்பு சொக்கா, நீனா மனுஷனாடா கருப்பு சொக்கா, மட்டும் என் கையில் மாட்டணும்னு வச்சுக்கேன், நேரில் செத்துறா. மேட்ச் இன்னும் 4 நிமிஷம்தான், 4 நிமிஷம் கூட இல்லை, 3.5 நிமிஷம் அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் மேட்சை. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே வரல, அலைவ் டென் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ராகுல் ஆர்கேட் பிபி கிங்னு ஒருத்தரை கொண்டுருவார். அவர் இப்போ உண்மையான பேர் ராகுல், கேமில் வச்சு நான் கேமில் வந்து ஆர்கேட் பிபி கிங் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காரு. ஓகே பார்த்தீங்கன்னா அவர் அர்ஜுன் பக்கத்தில் நான் வந்துட்டேன், இருந்தோ நித்து அர்ஜுன் போட்டிருக்கோம். அதான் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கேன், 50 மீட்ரு தொலைவு கூட கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அமீமு சானுவோட டீமு, இவங்க ரெண்டு பேர் தான் டியோ. ஓகே கைஸ், நீ அவனை என்னை ரெண்டு பேர் பார்த்துட்டு அப்புறம் வந்து நான் ஓடி வந்துட்டேன். செம செம. ஓகே கைஸ், இந்த வீடியோ கிளாரிட்டி அவ்வளோவா சரியில்லை, நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோ வந்து கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும் ப்ராமிஸ் பண்ணுறேன், கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும் கிளாரிட்டி. இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், சாரி உண்மையே சாரி கைஸ். சந்தோஷம் கொண்டா பார்த்தீங்களா, ஐவராஜ் இதோ கரெக்டாக கீழே வந்துச்சா, ஆர்கே பிபி கிங்கை போட்டார். எதுக்கு போட்டானே தெரில, லூஸு மாதிரி போட்டான், எனக்குலாம் செம கடுப்பாயிடுச்சு. தேவையில்லாமல் மேட்சை குழப்பி விட்டான். சரி அதுக்கப்புறமும் நம்ம பசங்க சும்மா இருந்ததே பெரிய விஷயம், ஒருத்தன் ஆரம்பித்தா திரும்பி ஆரம்பிச்சிருவானுங்க. இது கொஞ்ச நேரம் சும்மா தான் இருந்தானுங்க,
என்னைய பார்த்த உடனே என்னை அடிக்கிறேன்ற பேரில் என்னை தவிர எல்லாவனையும் அடித்தானுங்க. என்ன கண்டுபிடிக்கிறதா மேட்ச், என்னை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சி கொல்றதா மேட்ச்சு. நானும் கொல்லலாம் என்னைய கொல்ல வந்தவங்கள. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் கைஸ், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ண மேட்ச்சு. ஓகே, இப்போ தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, நல்லா கண்டுபிடிச்சாங்கன்னே சொல்லலாம். கண்டுபிடிச்சி அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் வந்து சும்மாலாம் இருக்கக்கூடாது, நானும் திரும்பி அடிக்கணும். அதுக்கு தான் நானும் ரெண்டு பேரை அடித்து கொண்டுட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரில அடித்து கொண்டது. ஓகே, இன்னும் சில மணி நேரத்தில் நான் அடித்து கொண்டவர்களை காட்ட உள்ளேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கே கைஸ் பாருங்கள், இதான் வந்துட்டான் பார்த்தீங்களா, நான் இந்த இங்கே இருக்கேன். திடீர்னு பார்த்தா எவன்டா அவன் உள்ள அப்படின்றது மாதிரி ஒருத்தன் உள்ளே போந்துட்டான். நான் சும்மா இருப்பேனா, அடிச்சு விட்டேன். இந்த பார்த்தீங்களா சிம்பிள் கட்டுது, அடிச்சு விட்ற சிம்பிளு. மூணு பேர் வந்துட்டானுங்க திடீர்னுட்டு. மூணு பேர் பிளான் பண்ணி போட்டானுங்க. நான் சும்மா இருப்பேனா, ரெண்டு பேரை போட்டாச்சு. ரெண்டு பேர், இந்த ஒருத்தன் நாக்கு இன்னொருத்த டெத்து, அவ்வளோதான். செம மாஸ் பண்ணியாச்சு வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா ஒரு லூசு பாயா திடீர்னுட்டு ஹெச்பி 50 இருக்கும்போது அடிச்சு விட்டான். அப்புறம் அர்ஜுனையும் அடிச்சு விட்டான். பார்த்தீங்கன்னா என்ன ஜெட் கேங், என்ன அவர் வந்து தெரியாமல் தான் அடிச்சிட்டாரு, சாரி கேட்டார். அவர் வந்து நான் என்னை அடிக்கிற வேகத்தில் திடீர்னுட்டு ஏதோ ஞாபகத்தமாக அடிச்சு விட்டாரு, எல்லாரையும் அடிச்சு விட்டாரு. சரி, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் என்னை கொண்டுட்டோம் அப்படின்ட்டு அர்ஜுனையும் அடிச்சு விட்டாரு. நோ ப்ராப்ளம், அதனால் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், இப்போ வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், என்எஃப் ஜெட் கிங். அப்புறம் அந்த ஆர்கெட் பிபி கிங் கொண்டோம்ல அவன் தான். ஆனால் இவர் தான் என்னைய கொன்னார், இவருக்கு தான் அந்த வின்னிங், இவர் தான் வின்னு. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் என்னடா நடக்கும், யாரா பூய் அப்படின்ற எல்லாம் எலிமினேட் அறிவிங்கடா அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த ஐவராஜ் சைவராஜ் மாதிரி ஒருத்தனை போட்டுருவான். அந்த அந்த காரணம் சாந்தமாக போயிட்டுருப்பான், திடீர்னுட்டு போட்டுருவான் பாருங்கள். லூசு பய இந்த பார்த்தீங்கன்னா சானுன்றவரையும் போட்டுருவார் அவர். இந்த போட்டவொடனே பூயான் கட்டிடுச்சு. ஓகே கைஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அடுத்த ஃபன் மேட்ச் வந்து அடுத்த மண்டே வரும் கைஸ், அடுத்த ஃபன் மேட்ச் வந்து கன்ஃபார்மாக அடுத்த மண்டே வரும் கைஸ். அடுத்த ஃபன் மேட்ச்சில் பார்க்கலாம். பை.